இன்றைய சட்டமன்ற கூட்டத்தில் விஷச்சாராய விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஷெர்லி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஷெர்லி. எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களான அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் என்ன? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். மானிய கோரிக்கை மீதான விவாதிப்பதற்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது நேற்று கூடியது. நேற்று இரங்கல் தீர்மானம் முடிந்து கூட்டத்தொடரானது ஒத்திவைக்கப்பட்டது. இன்று வழக்கம் போல துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் என்பது நடைபெறும். அதனடுத்து அந்த துறைகள் சார்ந்த அமைச்சர்கள் பலிதெடுத்து பேசுவார்கள். முன்னதாக சரியாக காலை 10 மணிக்கு இந்த பேரவை என்பது கூடும். அதனைத் தொடர்ந்து வினா விடைகள் நேரம் என்பது நடைபெறும். அதற்கு அமைச்சர்கள் பதிலளித்து பேசுவார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமானால் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் என்பது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக சிபிஎம் போன்ற அனைத்து கட்சிகள் சார்பாகவுமே சபாநாயகருக்கு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே இது தொடர்பாக கவன ஈர்ப்பு கொண்டு வரதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே அதிமுக தரப்பில் இருந்து இன்றைய பேரவையை ஒத்திவைத்து இந்த முக்கிய நிகழ்வான அதாவது கள்ளக்குறிச்சி இந்த விஷசாராயம் விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப வேண்டும், அது தொடர்பாக விரிவாக பேச வேண்டும், இந்த பேரவை ஒத்திவைக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் இருந்து முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. குறிப்பாக பேரவையில் அதிமுக தரப்பில் இருந்து கவன ஈர்ப்பு கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இது போன்ற அதாவது அந்த கவனஈர்ப்புக்கு முன்பாகவே இன்றைய நிகழ்வை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அதிமுக தரப்பில் கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் அதாவது அதிமுக தரப்பில் இருந்து அனைவருமே இந்த கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அவர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த விவகாரத்தை எடுத்து பேசும்போது பேரவையில் சலசலப்பு ஏற்படக்கூடும் என்றும் ஒரு காரசாரமான விவாதம் என்று பேரவையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இது போன்ற சலசலப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்பாக பேரவையை ஒத்திவைக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்படுவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் ஏற்படும் பட்சத்தில் சபாநாயகரை அதிமுகவினர் வெளியேற்றக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து முதலமைச்சரும் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை பேரவையில் வாசிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று முதலமைச்சர் அவர்கள் நடத்திய அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பாக கூட உள்துறை செயலாளர் சார்பாகவும் அந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை 1-2 நாட்களில் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்று சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் நிலவரங்கள் தொடர்பாகவும் நேற்று இரவே முதலமைச்சரை சந்தித்து பேசியிருந்தனர். எனவே அந்த தகவல்களின் அடிப்படையில் முதலமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று வாசிப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக தான் இன்றைய மானிய கோரிக்கைகளுக்கான விவாதங்கள் என்பது நடைபெறும். குறிப்பாக இன்று 2 செஷன்களாக நடைபெற இருக்கிறது. காலையில் நீர்வளத்துறை மற்றும் இயற்கை வளங்கள் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பான மானிய கோரிக்கைகள் என்பது இன்று அது தொடர்பாக விவாதங்கள் நடைபெறும். அதற்கு இறுதியாக அமைச்சர்கள் அதற்கு பதிலளித்து பேசுவார்கள். பத்மநாபன். சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஷெர்லி.